மரியாதை குறைவாக உட்காரடா என்று வார்த்தையை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிய காரணத்தால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைச்சர் பெரியகருப்பன் அவர்களை கண்டித்து வெளிநடப்பு செய்தது. அப்படி விமர்சனம் செய்கின்ற பொழுது அவையிலே இருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவரை கட்டுப்படுத்தாமல் அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலே கருத்து சொன்ன காரணத்தினால்தான் இன்றைய தினம் சட்டமன்ற நடவடிக்கையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி எழுந்து பேச முற்பட்ட பொழுது மாண்புமிகு அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் மரியாதை குறைவாக உட்காரடா என்று வார்த்தையை அவர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிய காரணத்தால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் பெரியகருப்பன் அவர்களை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. பேரவையில் தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க, அதையும் அதிமுக ஆரம்ப நிலையை எதிர்ப்பு தெரிவித்திருக்கீங்க. பல்வேறு கட்டங்களில் பல்வேறு கருத்துக்கள் இந்த சட்ட மசோதாவின் உட்பொருளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, சட்டமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை யாரும் சட்ட முன்வடிவை கொண்டு வந்து நிறைவேற்றவில்லை என்பதை நாங்கள் இங்கே கருத்தாக பதிவு கடமைப்பட்டிருக்கிறோம். கவர்னரை வந்து வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ண வேண்டாம்னு எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன சார்? சந்தர்ப்ப சூழ்நிலை தகுந்த மாதிரி திமுக இரட்டை வேடும் போடுவதைத்தான் அது காட்டுகிறது. இந்திய அரசியல் சட்டத்தில் ஆளுநருக்கு ஒரு தனிப்பட்ட அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் யார் கவர்னராக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் அவர் செயல்பட முடியும். அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஆளுநரும் கவர்னரும் செயல்பட முடியாது. இந்திய அரசியல் சட்டத்தின்படி கவர்னர் தான் துணைவேந்தர்களையும் ஆளுநர்களையும் நியமனம் செய்யப்படும் என்ற இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லை. ஆனால் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. அரசு நியமிக்க வேண்டும் என்ற கருத்தும் இல்லை, ஆளுநர் நியமிக்கப்பட வேண்டிய கருத்தும் இருக்கிறது. அதை அரசு தான், தமிழ்நாடு அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். வெளிநடப்பு செஞ்சது காரணமே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரை கடுமையான விமர்சனம் செய்த காரணத்தினால். அப்படி விமர்சனம் செய்கின்ற பொழுது அவையிலே இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரை கட்டுப்படுத்தாமல் அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலே கருத்து சொன்ன காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் மரியாதைக்குரிய எங்களுடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளருடைய தலைமையிலே நாங்கள் வெளியிட